இந்த நாள் மிக பிரம்மாண்டமாக சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும். பெரிய நம்பருக்கு எப்போவுமே ஒரு கோபம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும். பெரியவனுக்கு, பணம் இருக்கிறவங்களுக்கு, பதவி இருக்கிறவங்களுக்கு, மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகார துணி இருக்கும். ஒன்பதாம் நம்பருக்கு அதே மாதிரி ஒரு அகங்காரம். எட்டாம் நம்பரை சும்மா பலாருன்னு அடிக்கிது செவிட்டில். எட்டாம் நம்பருக்கு என்னடா இது, ஒன்பதாம் நம்பர் நம்மளை அடிக்கிது, மேலே பார்த்து அடிக்கிறதுக்கு முடியலை. அதனால் எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் பலாருன்னு அடிக்க, ஏழாம் நம்பருக்கு இதே மாதிரி கேள்வி மனசில் வர, ஆறாம் நம்பர் அடிக்க அப்படியே அடிச்சு 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 கிட்டத்தட்ட ஒன்றாம் நம்பர் வரைக்கும் வந்தாச்சு. ஓ, ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அடிக்க வேண்டிய தருணத்தில் இந்த ஜீரோ இது பார்த்துக்கிட்டு நிக்கி ஓடி வந்து ஒன்றாம் நம்பர் பக்கத்தில் உட்காந்துருது. இப்போ ஒன்றாம் நம்பர் எது ஆகுது, ஜீரோ பக்கத்தில் உட்காந்த உடனே பத்தாம் நம்பர் ஆகுது. யாரால் அடிக்க முடியாது? ரெண்டாம் நம்பரால் ஒன்றாம் நம்பர் அடிக்க முடியாது. ஏன்னா ஒன்று பத்தாயிடுத்து. ஒன்பதாம் நம்பருக்கும் பத்தாம் நம்பர் அடிக்க முடியாது, ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் அடிக்க முடியாது. பத்தான காரணத்தால் நம்ம கூட இருக்கக்கூடியவங்களை பலசாலி ஆக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம கூட இருக்கிறவங்களை பணம் சம்பாதிக்க வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ நாம் இன்னும் பெரிய ஆளாகவும் தலைவனாகவும் நாம் பெரிய லெஜெண்ட் ஆகும்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னவென்றால், என்னை விட வீக்கான பர்சனை நான் அடிக்கிறது முக்கியமில்லை, என்னை விட வீக்கான பர்சனை நான் ஜெயிக்க வைக்கிறபோது தான் நான் ஜெயிக்கிறேன் என்கின்ற உண்மை இந்த நம்பர்லேயே தெரியுதுல்ல. எப்போது ஜீரோ பக்கத்தில் ஒன்று போய் உட்காருதோ, ஜீரோன்னா ஒன்றுமே இல்லைன்னுதானே, ஜீரோன்னா வேல்யூ ஒன்று ஒன்று மாதிரியான வேல்யூ இல்லாது தானே. ஆனால் ஒன்று போய் பக்கத்தில் உட்காரும்போது ஒன்பதை விட பெரிய நம்பர் ஆகிறது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களை நாம் ஜெயிக்க வைக்கும்போது, அது அரசியலாகட்டும், அது பிஸ்னஸ் ஆகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆகட்டும், அவனை ஜெயிக்க வைக்கணும். நீங்கள் தானாக ஜெயிச்சிருவீங்க. அவன் ஜெயிக்கவே கூடாது, அவன் வந்து வரவே கூடாது, அவனை வந்து பயந்து பயந்து இருந்தால் நாம் காணாமல் போயிடுவோம். இது உண்மை. இந்த பிரம்மாண்டமான உண்மை தெரிஞ்சவங்களெல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் சந்திப்போம்.